ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற பண்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்ட ரிசபராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடைபெற்ற குரு பயிற்சியில குருவானவர் ரிசபராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு பாக்கியஸ்தானத்துல நிற்கின்ற குருவானவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பஞ்சம ஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு மனதுல புதுவிதமான உத்வேகம் பிறக்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா புதிய நபர்கள் கிடைக்க பெறுவாங்க இதுவரை இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் அகலுங்க தீராத பிரச்சனைகளும் தீர்வுகள் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் கைகூடும் பூர்வீக சொத்துக்களை தனது விருப்பம் போல மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க சகோதர வர்த்தகத்தினர்கள் கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும் உடல் தோற்ற பொலிவுகள்ல விரும்பத்தக்க மாற்றங்கள் உண்டாகும் இருந்து போங்க இந்த குறுப்பயிற்சியில மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் மாற்றமான அனுமுறை அணுகுமுறைகள் எல்லாமே ஏற்படுங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது கல்வி மற்றும் தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமா அமையும்ங்க வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க நண்பர்களோட இணைந்து புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே பணி வேலைகளை உடனடியாக செய்து முடித்து பெற்று உபரி வருமானம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகுங்க எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்தோட இருந்தீங்கன்னா அவ பெயர்களை தவிர்த்து கொள்ள முடியுங்க நீதித்துறை சார்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையான உதவிகள் குரு பயிற்சி பலன் விவசாயிகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ராசியில இருக்கிற விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான பேச்சுக்கள் மூலமா முடிவடையும் நீண்ட காலமா நிலுவல இருந்து வந்த உண்டாகுங்க மேய்ச்சல் நிலத்தின் மூலமா பண வரவுகள் விளைச்சல் எதிர்பார்த்த அளவுல இருக்கிறதுனால லாபம் அதிகரிக்கும் ரிசப ராசியில பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவிலேயே கைகூடுங்க தாயோட ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழி உறவினர்களுக்கிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு செல்வதன் மூலமா நற்பலன்களை அனுபவிக்க இருமல் மற்றும் சளி தொந்தரவுகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பயணத்தின் போது போதிய ஆவணங்களை எடுத்து செல்லுங்க வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சி ரிசவ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சிறு குறு தொழில் மேற்கொள்றவங்களுக்கு லாபம் மேம்படுங்க வீடு மனை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு லாபம் மேம்படும் நகை ஆபரணம் தொடர்பான வியாபாரிகளுக்கு லாபங்கள் கால கிடைக்கும் சிலருக்கு உயில் வழியான சொத்துக்கள் கிடைக்கும் குத்தகை தொடர்பான வியாபாரத்தில் தடைப்பட்டிருந்த கமிஷன் கிடைப்பதற்கான உதவிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கிற ரிசபர் ராசிக்காரவங்களுக்கு இந்த குறு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பொது மக்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க தொழில் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான ஆதரவு மன நிம்மதியை ஏற்படுத்துங்க இருந்தாலும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது கலைஞர்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படுங்க எடுத்துரைக்கும் போது அதுல புதிய முயற்சியினால மாற்றத்தை உருவாக்கி பலரோட பாராட்டையும் பெறுவீங்க மறைமுகமாக இருந்து வந்த பல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள் பற்றியும் பரிகாரம் பற்றியும் தெரிந்து கொள்வோம் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில மகாலட்சுமிய மல்லிகை மலர்கள் சாற்றி வணங்கி வழிபாடு செய்து வர என்ன தெளிவும் காரிய சித்தியும் பூர்வீக மேன்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இதை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க